ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி வந்து ஒரு உபயோகமான ஒரு தானியம். இது வந்து மில்லட் வகையை சேர்ந்தது. இது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது, அப்புறம் வெயிட் லாஸ்க்கு நல்ல உபயோகமாக இருக்குது. இது வந்து கொழுக்கட்டை நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிப்பியை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம், எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு. நார்மலாக குழந்தைங்க வந்து ராகி வந்து கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதே நீங்கள் ஸ்வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துப்போம், கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், அப்புறம் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுப்போம். இந்த உப்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு சுடுதண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை அப்படியே கொழுக்கட்டை பார்த்து கிண்டிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. அப்புறம் நம்ம செய்கிறப்பையும் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம இந்த கொழுக்கட்டையை செய்வோம். நார்மலாக செய்யாமல் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் அது நல்லா வெந்து போய் ரொம்ப சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகும். இதை இன்னும் சத்துள்ள கொழுக்கட்டையாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து இதை ஒரு பூவரசை இலையில் வேக வைப்போம். நிறையா பூவரசை இலை பறித்து கொண்டாந்து வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதை நம்ம வந்து வேக வைப்போம். இன்னும் அரசை இலையில் கூட இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் வந்து பூவரசை இலையில் வேக வைக்கிறேன். இதோட வாசனையே அலாதியாக இருக்குங்க. நார்மலாக வந்து பூவரசை இலை வந்து கீரையோட சத்தும் நமக்கு அதில் சேர்றதுனால அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பூவரசை இலை கிடைக்காதவங்க அரசை இலையை வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு துணியை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து அதை பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பூவரசை இலை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அது காம்பெல்லாம் அரிஞ்சிட்டு நல்லா அடுக்கி வச்சுப்போம். ஈரம் இல்லாமல் இருக்கட்டும். ஒரு துணியால் துடைச்சிட்டு வைங்க. இதோட காம்பு நல்லா நீட்டமாக இருக்கும். அதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த பூவரசை இலை ரெடி ஆகிடுச்சு. பூரணம் வந்து எப்படி செய்கிறதுன்னு தனி ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த இலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பூரணம். இதை வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம செய்வோம்ல, இந்த வெல்லம் போட்டு இப்போ கடலை பருப்பு போட்டு அந்த பூரணம் தான் இது. கேழ்வரகு மாவை இப்போ எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருட்டி வச்சுப்போம். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பிசைகிறப்பே தெரியும் நம்மளால் வெந்து போய் நல்லா சாஃப்டாக இருக்கிறது. இதை சின்ன சின்னதாக உருட்டி வச்சுப்போம். ஒரு தண்ணியை தொட்டுட்டு அந்த இலையில் வந்து இந்த வேக வச்ச ராகி மாவை எடுத்து தட்டிக்குவோம். தட்டிட்டு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம். ராகியில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ்க்கு உபயோகப்படுது. அப்புறம் வந்து ஸ்கின் எல்லாம் வயசானவங்க மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்குது. அப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கும் இது வந்து ராகியை யூஸ் பண்ணுறாங்க. நல்ல டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் கோலன் கேன்சர் வராமல் பார்த்துக்குது. நல்ல ஒரு இந்த ரெசிபி வந்து அநேகமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னா நல்லா ஸ்வீட்டாக ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணி கொடுங்க. இது வந்து மாவு தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், அல்லது ரெடிமேடு மாவே நமக்கு கிடைக்கிது. இந்த பூரணத்தை வந்து நிறையா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டி ஒரு ஒரு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கிங்க. இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம். பூரணத்தை நடுவில் வச்சு இந்த மாவை வந்து கொழுக்கட்டை மாதிரி இலையில் வச்சு ரெடி பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம வந்து ஆவியில், அதாவது இட்லி தட்டில் வேக வச்சுப்போம். கேழ்வரகு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அதிகமாக வந்து உதவுது. அதனால் குழந்தைக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள்லாம் இந்த கேழ்வரகு வந்து நிறையா சேர்த்துக்குங்க. இது எல்லா வயதினருக்குமே உபயோகமான ஒரு தானியம்தான் இது. கேழ்வரகு சாப்பிட்றப்ப ஹார்ட் டிசீஸ்லாம் கூட வராமல் தடுக்கும். அப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கும். இதில் ஏராளமான சத்துக்களும் உபயோகங்களும் இருக்குது. இந்த மாதிரி இட்லியாக செஞ்சு சாப்பிட்லாம், தோசை செய்து சாப்பிட்லாம். நிறையா வந்து வெரைட்டியான சாப்பாடு இந்த கேழ்வரகு மாவில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்.
கேழ்வரகு வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ளது, அதனால் நம்ம வந்து டெய்லியே இதை எடுத்துக்கலாம். இது லோ வந்து ஃபேட்டும் லோவாக இருக்குது, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. டெய்லியே வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான் இது. இப்போ இட்லி தட்டில் எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம அதை வந்து வேக வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதோடய வாசனை வந்து நம்ம அரச பூவரச இலையில் வச்சு வேக வைக்கிறதுனால நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த வாசனை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது தெரியும். நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பர் சாஃப்டான ராகி கொழுக்கட்டை, ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.